அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயற்றில் பிறந்ததுள்ளைவோகாதே துயரம்போ நல்ல குணமரிகை மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கோ பிரம்மன் தேவியே நான்முகன் தேவியே நடன சிங்காரி என்னாலும் என்னை காக்க வருவாய் கலை மகளே அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய ஐந்தாவது பொருளை நெல்லை புத்தக திருவிழாவிலே புத்தக திருவிழாவிலே அதாவது இங்க திருவிழாடல் பிராணத்திலே பழிக்கு அஞ்சிய நாதன் என்று பழிக்கு அஞ்சிய நாதன் என்றோம் ஒரு வரலாறை வெள்ளிசை மூலமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆமா அம்மையான தலை மகளே உங்கள் பாண்டிய குடமுடைய அரச
மகனே பவிஷோடே ஆண்டு சுகத்தோடே பாக்கிய அழைக்கக்கூடிய மாபெரும் பசுமை பெற்ற நாடு, மாபெரும் பசுமை பெற்ற நாடு, தாமரை தண்டுகள் வளர்ந்தோ தெண்டலுடைய காற்றிலே அசைகின்றது, காட்டிலே அப்படியே அசைகிறது. அங்கு ஓகப்பட்டவர்களை வாருங்கள் வாருங்கள் வந்து அவருங்கள் என்று காட்சி கொடுத்துக் கொண்டே இருக்குமா? காட்சி கொடுத்துக் கொண்டே இருக்குமா? அப்படி ஒரு நீரி வாய்ந்த மன்னன் ஆளுகின்ற நாடு நாடு அதான் மதுரை மாநகர் என்று அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய குலத்துங்க பாண்டி ரகசனார் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி ஆண்டு வருகிறவர் எப்படி ஆண்டு வருகிறார்? அருகு மண்டே பவா மட பழிய மணியா ரஜா வடியமா மட பள்ளியோ மணியோ ரதோ வடியோ ரஜா வடியாணி மூத்து மண்டவே மாதோ வடியோடி மூத்து மண்டபமா ஓரேமோ முன்னாள் கொடிமறையமோ தங்கத்தாளே ஓரேமோ முன்னாள் கொடிமறையமோ தங்கத்தாளே ரஜா வடியாணி வைர மண்டவே ஆசார சாவடி சரி, ஆணிமுத்து மண்டபம் சரி, ஆணிமுத்து மண்டபம். ஆறால் மண்டபம் மடப்படி என்றால் என்ன? மண்டபம் மடப்பளினா மடப்பளினா உடனே சாப்பாடு போடக்கூடிய இடம். சமையல் சொல்லுவாங்க, சமையல் முறை என்று சொல்வார்கள் சொல்லுவார்கள். அதாவது குலத்துங்க மன்னனானவர்கள் மன்னனானவன் சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் ஆண்டு வருகிறார். செல்வத்தோடு ஆண்டு வருகிறார். அதாவது ஆண்டு வருகின்றாரே குலத்துங்க மன்னர்கள். மதுரை மாநகரத்திலே மாபெரும் அரச மன்னன். மாபெரும் அரச மன்னன் மதுரை மாநகரத்திலே அமைந்த ஒருவாள் கோடைய சான்றோர் அமைத அணி அல்லவா? அரைப்போர் அரசனாகப்பட்டவன் ஆண்டு வருகிறான். அப்படி ஆண்டு வரக்கூடிய போரு ஆண்டு வரக்கூடிய போது மதுரையும் மாநகரம்
மதுரை மாநகரிலே இருந்து மதுரை மாநகரிலே இருந்து இருவர்கள் தொலைவில் உள்ளது திருப்பூர் என்ற கிராமம். திருப்பூர் என்ற கிராமம், அதாவது இப்பதான் மைல் கணக்கு சொல்கிறார்கள். மைல் கணக்கு கிலோமீட்டர் கிலோமீட்டர். அந்த காலத்தில் வந்து இருவர்கள் தொலைவில் அமைந்துள்ளது. இருவர்கள் தொலைவில் அமைந்துள்ளது அந்த மதுரை மாநகரத்திலிருந்து திருப்பூர் என்று அழைக்கக்கூடிய நன்னகரம். நன்னகரம், அந்த திருப்பூர் நன்னகரிலே யாரும் ஆண்டு கொண்டிருக்கிறார். திருப்பூர் நன்னகரிலே யாரும் ஆண்டு வருகிறார். குலத்துங்க ராஜர் ஆண்டு வரக்கூடிய நாட்டில் ஆண்டு வருகிறார். வேதாந்த வேதியர் குலத்தில் பிறந்தவர். வேதாந்த வேதியர் குலத்திலே பிறந்தவர். அவர்களுக்கு வந்து ஒரு பிள்ளை உண்டு. அவருக்கு ஏகப்பட்ட பஞ்சம். மாமனார் ஊர் தான் திருப்பூர். திருப்பூர் ஆமா, பெண்கட்டின ஊர் அவருக்கு திருப்பூர். ஆமா, ஆனால் அவருடைய இங்கு நாமல் காலம் கழிக்க முடியாது. திருப்பூர் மாநகரத்திலே சென்று நம்முடைய மாமனாருடைய அரண்மனையிலே நாமல் வாழ்வை கழிக்க வேண்டும். வாழ்வை கழிக்க வேண்டும் என்று கணவன் மனைவியான மூன்று பேர்களோ மூவேர்களோ அந்த மதுரை நல்ல நகர நடந்து வந்த தகையார வேண்டுமானால்
பஞ்சத்தின் கொடுமையாலே எனக்கு பசியாகவே இருக்கின்றது. எனக்கு பசியாகவே இருக்கிறது. அதனால் என்னால் நடக்க முடியவில்லை. எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது சுவாமி. தண்ணீர் தாகம் அதிகமாகவே இருக்கிறது சுவாமி. அம்மா என்ன இது அழகர் மலை பருவமாக நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அழகர் மலை பக்கமா வந்து கொண்டிருக்கோம். இங்க எங்குமே அதாவது மயிலும் குவிலும் குவிவக்கூடிய இடத்தில் தான் தண்ணீர் இருப்பது பழக்கம். பழக்கம் இங்க எங்குமே அந்த சத்தத்தை கேட்கவே இல்லையே. எங்குமே சத்தம் தெரியலையே. ஒரே காடுகளாக மரங்கள் செடி கொடிகளாக தானே இருக்கின்றது. இருக்கின்றது. எங்கே தண்ணீர் இருப்பது என்று தெரியவில்லை. தெரியவில்லை. இந்த ஆலமரத்து கிளையிலே நீ அமர்ந்திரு. இந்த ஆலமரத்து கிளையில அப்படியே உட்கார்ந்து ரொம்ப நிழலா இருக்கலாம் சுவாமி. ரொம்ப நிழலா தான் இருக்கு. இந்த ஆலமரத்தின் நெல்ல நீ உட்கார்ந்து தெரியுமா? உட்கார்ந்து தெரியுமா? நீயும் பிள்ளை இங்க இருங்க. ரெண்டு பேரும் இங்க இருங்க. நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன். நானே போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று அந்த ராக வெட்ட வேறியர் எங்கே வருகிறார்? ஓடி வருகிறார் இவர் வருவதற்கு முன்பதாகவே.
முன்பதாகவே முன்பதாகவே இன்னொரு வழக்கிலே நின்று கொண்டிருந்த வேடன் இருக்கும் வேடரும் பக்கத்தில் வந்துவிட்டான். தாடி கட்டிய கணவரும் பக்கத்தில் வந்துவிட்டான். வேடனை கண்டவுடனே தன் மனைவியை ஏறிட்டு பார்த்தான். அந்த அந்தரராகப்பட்டவர் ஒன்றுமே ஓடவில்லை. அம்பவே எடுக்கவில்லையே. ஆனால் அம்பை விட்டுத்தான் இந்த பெண் இறந்திருக்கிறாள். என்னமோ ஏறோ தெரியவில்லை என்று பக்கத்தில் வரும்பொழுது பக்கத்திலே வரும் பொழுது அந்த அந்தரர் ஓடி வருகிறார். ஓடோடி சண்டாளப்பாவி பஞ்சம் படைப்பதற்காக என் மாமனார் ஊரல்லவா நான் வந்தேன். என் பிள்ளையும் துவாரதாவிக்க விட்டு என் மனைவியை நீ கொன்று விட்டாயே. என் மனைவியை நீ கொன்று விட்டாயே. ஐயோ நான் கொல்லவில்லை. நான் அழல சத்தம் கேட்டுத்தான் இங்கு ஓடி வந்தேன். சத்தம் கேட்டுத்தான் ஓடி வந்தேன். இல்லை, நீ தான் அம்பை விட்டு விட்டு என் மனைவியை கொன்றிருக்கிறாய். ஐயோ ஐயா சுவாமி, நான் அம்பையே இன்னும் எடுக்கவில்லை. அம்பையே எடுக்கவில்லை. நான் வேட்டையே ஆடவில்லை. வேட்டையே ஆடவில்லை. நான் எங்கே அம்பை விட்டேன்? நீதான் என் மனைவியை கொன்று விட்டாய். கொன்று விட்டாய் என்ற அறிக கோபத்தோடு அந்தரராகப்பட்டவர் அவர் அறிகர் அல்லே கோபம் கொண்டு அழகுடைய என்ன தெரியலையப்பா, பயமா இருக்க. அவர் சொல்லுகிறார், அரசரே, அதாவது மதுரை மாநகரத்திலே ஆண்டு வரக்கூடிய குலத்துங்க ஆண்டு ஆண்டக்கூடிய அரச மன்னனுடைய சபையில் நான் வாண்டவன். ராஜாவிடத்தில் வா. அங்குதான் உனக்கு நான் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். என் மனைவியை கொன்றுவிட்டு காட்டு வழி ஓடலாம் என்று நினைக்காரு. நான் உன்னை ஓட விட மாட்டேன். வா என்னோடு. என்னோடு ஐயா, நீங்க எங்க அழைத்தாலும் நான் வருவேன். வருகிறேன், உம்மோடு வருவேன். ஆனால் உன் மனைவியை கொன்றவன் நான் அல்ல. நான் அல்ல. நான் உமது மனைவியை பார்த்ததும் இல்லை. என் மனைவியை இந்த வேடன் கொன்றுவிட்டார்.
வேடன் கொண்டு விட்டார். அம்பை விட்டு என்னுடைய மனைவியை கொன்று விட்டார். அவள் மனைவியை கொண்டு விட்டான். எனக்கு நீதி வேண்டும் அரசமன்னா, எனக்கு நீதி வேண்டும் அரசமன்னா, என் மனைவி இறந்து விட்டாள் ஐயா. இறந்து விட்டாள் ஐயா. அப்படி சொல்லுகிற போது, சொல்லக்கூடிய போது பார்த்தான், ஆதனாகப்பட்டவன் மந்திரியை வரவழைத்தான். மந்திரியை வரவழைத்தான். என்னையா அவர் அம்பே விடலங்கிறாரு, இவர் அம்பு விட்டு தாய மனைவி இறந்திருக்கா என்று சொல்றாரு சொல்லுகிறாரு. ஏய் வேடுவா வேடரே, அவன் வைத்திருக்கக்கூடிய அம்பு அன்பு இந்த பெண்ணாருடைய மார்பிருக்கக்கூடிய அம்பு ஒன்றாக இருக்கிறதா சரிபாருண்ணா? ரெண்டு அம்பு ஒண்ணு போலதா இருக்கு. ஒண்ணு போல தெரிகிறது. ஆமா, அம்புகள் இரண்டு ஒன்று போலதான இருக்கு. ஆமா, அப்ப நீதானே அம்புகளை விட்டுருக்கணும். நீதான் விட்டுருக்கணும் வேடுவா. ஐயா இந்த பாருங்க, நான் அம்பு சக்கராயத்தை விட்டு எடுக்கவே இல்லை. எடுக்கவே இல்லை. என் அம்பு நான் வேட்டை ஆடுறதும் இல்லை. அழகர்மலை பக்கமாக வந்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் எங்கேயோ ஒரு அளவு சத்தம் கேட்டது. அழகு சத்தம் கேட்டது. ஐயோ, பெண் குரலாக இருக்கிறதே என்று நான் ஓடி வந்தேன். ஓடி வந்தேன். ஆனால் அந்த பெண்ணை நான் கொல்லவே இல்லை. கொல்லவே இல்லை. அம்பு விடவே இல்லை. அம்பு விடவே இல்லை. ஏய் வேடனே, அம்பு விடவில்லை என்றால் உன்னுடைய அம்பும் அன்பும் அந்த பெண்ணாளுடைய இருக்கக்கூடிய அம்பும் அன்பும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்று இல்ல ஐயா, நான் சத்தியமாக சொல்றேன் ஐயா, சொல்லுகிறேன். நான் ஒன்றுமே செய்யல, செய்யவில்லை. அப்படி சொல்லும் போதுதான் அந்த அரச மன்னன் அழகாகவே அந்த மருடைய வேடுவனுடைய முகத்தை பார்த்தான். அதாவது களவாண்டவருடைய முகமும், களவாண்டாரவருடைய முகமும், நிரபராதி முகமும் அரச மன்னனுக்கு தெரியும். நீதி வாய்ந்த மன்னன். ஐயா, ஐயா, நான் இல்லை, அம்பு விடவில்லை ஐயா. ஐயா, என் அம்பாக இருக்கென்று நீங்கள் சொல்கிறீர்கள். அம்பை நான் விடவில்லை. அப்படி சொல்லும் போதா இவனை பார்க்கிற போது ஒரு நிரபராதி போல் தெரிகிறது. நிரபராதியாக இருந்தாலும் இருந்தாலும் அம்பு ஒன்றாகத்தான் இருக்கிறது. தெரிகிறது. இவன் தான் கொலைகாரன் என்று உறுதி செய்தாலும் ஏ மந்திரி, கொலைகாரம் என்று உறுதி செய்யலாம். ஆனா எனக்கு மனம் சம்மதிக்கவில்லை. சம்மதிக்கவில்லை. இவன் நிரபராதியாக தெரிகிறது. தெரிகிறது. அப்படியா? அப்படி சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? அதாவது சோமசுந்தர சுவாமியை வணங்கக்கூடியவர், வணங்கக்கூடியவர் அந்த அரச மன்னன், அரச மன்னன் அதாவது பொல்லாத ஒரு தீர்ப்பை, தீர்ப்பை யாரும் தீர்க்க முடியாத ஒரு தீர்ப்பை, தீர்ப்பை நீதிமான்களாலே தீர்க்க முடியாத தீர்ப்பை, தீர்ப்பை தீர்க்க வேண்டுமானால் தெய்வம் தான் தீர்க்கும். தெய்வம் தான் தீர்க்க வேண்டும். மக்களால் முடியாது இல்லையா? முடியாது, முடியாது. ஆமா, மக்களால் முடியாததை மன்னனார்கள் முடியாது, முடியாது. மகாராசாவால் முடியாது, முடியாது. தீர்ப்பை அந்த மகாதேவன் தான் தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டும். இன்றைய தினத்திலே இவர்கள் இந்த வேடனை சிறையில் சிறையில் அடைச்சு வச்சிரு. நாளைக்கு அதிகாலையிலே, அதிகாலையில் என் சோமசுந்தர பெருமாரை வணங்கி அந்த ஐயன் என்ன தீர்ப்பு சொல்றாரோ சொல்றாரோ அப்படியே தீர்ப்பு கொடுத்துருவோம், கொடுக்க வேண்டும். இரவிலே தூங்குகிற போரே அழகுடைய அரச மன்னரான் கனவிலே யார் தோன்றுகிறார்? சோமய சுந்தர பெருமாள் சரிதான், இல்லை என்று சொல்லவில்லை. சொல்லவில்லை. ஆனாலும் கொலைகாரன் யார் என்று அறியாதபடி அரசன் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் அரசனாக விட்டவன் வேடுவன் அல்ல. வேடுவன் இல்லை.
அந்த சோமசுந்தர பெருமான் உரைக்கிறார் உரைக்கிறார் நாளைக்கு மதுரை மாநகரத்திலே நான் சொல்கிறேன் கேளு சொல்லுகிறேன் கேளுங்கள் அம்மரர் அழைத்துக் கொண்டு மதுரை வடக்கரத வீதியிலே மணிகண்டியார் வீட்டிலே திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அம்மரரை உன்னோடு அழைத்து வா அழைத்து வாப்பா வந்தையானால் உனக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் தீர்ப்பு கிடைக்கும் என்ன கல்யாணத்துக்கு வர சொல்றாரு என்ன தெரியலையே சோமசுந்தர பெருமான் வந்து கொலகாரம் இங்க இருக்கிறா ஆமா யாரா அவரா இவரான நமக்கு புரியல புரியவில்லை இந்த இறைவன் ஆணைப்படி போகாமலும் இருக்க முடியாது முடியாது சரி மந்திரி அரகனும் இருவேருமாக சேர்ந்து மாறுபடம் அணிந்து அந்த திருமண வீட்டுக்கு ரெண்டு பேரும் வருகிறார்கள் அங்க ஒன்றுமே இவருக்கு புரியவில்லை புரியவில்லை கொலைகாரன் யாரு பிரபராறு யாரு என்று தெரியவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிற போது மாப்பிள்ளையும் பெண்ணையும் மடவடைகளை அமர்ந்திருக்கிறார்கள் அடி மடவடைகளை அமர்ந்திருக்கின்ற போது அந்த வணிக செட்டியாருடைய கல்யாணம் அடைந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது அந்த அளவுடைய காராம்பச குலகோத்திரத்தின் படி காராம்பசு வந்து கொண்டிருக்கிறது ஆமா தாலி கட்டக்கூடிய நேரத்தில் வாகனத்தில் இருந்து பெரிய கரிய உருவம் ஒன்று இறங்குது இருக்கிறது அரிய உருவங்களை கண்ணுக்கு இந்த அரசனுக்கு மட்டும் தெரிந்தது தெரிந்தது அரசனுக்கு மட்டும் தெரிந்தவுடனே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் அரசன் அரசன் யார் வர தெரியுமா காலன் ஏமன் தூதன் மூணு பேர் வராங்க மனக்கோலத்திலே மனவடையில் அமர்ந்திருக்கிறாரே மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளைய கொண்டு போறதுக்கு வந்திருக்கா என்னப்பா அப்ப கேக்குறா இந்த யமதர்ம ராஜாவுக்கு நேரம் சமயம் தெரியல எப்பந்தா இவர் மனவடையில் இருக்காரு ஒரு நாலு நாளைக்கு முன்னால இவரை கூட்டிட்டு போகண்டிதானே இல்ல கல்யாணம் முடியாமலே போட்டி கூட்டி போண்டிதானே இல்ல ஒரு பத்து நாள் கழிச்சு கூட்டிட்டு போண்டிதானே இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட்டிட்டு போண்டிதானே ரொம்ப குறைச்சுக்கிட்டு இருக்காங்களே என்னமோ யாரோ தெரியலையே அதனால அதனால் அந்த யமதர்ம ராஜாக்கள் அழைக்கிறார்கள் யமதர்ம ராஜாக்கள் என்ன உரைத்தார்கள் தெரியுமா என்னப்பா இவன் வேளம் கேட்ட வழியில யமதர்மர் மஞ்சு கூப்பிடுறான் அந்த மாப்பிள்ளைய அந்த பெண் பாவம் இல்லையா அப்ப சொல்றான் காலன் என்னையா அவர் சொன்ன வேண்ட கட்டளை நம்ம நிறைவேற்றணும் ஆமா நீரி எல்லாம் நீ பேசக்கூடாது பேசக்கூடாது நீரியை பார்த்தால் அந்த வேலை நம்ம செய்திருப்போம் என்ன வேலை செய்தோம் எப்பொழுதோ வேடன் எய்த அம்பு அம்பு அதாவது எப்பொழுதோ அவன் வேடன் வந்து எய்த அம்பு அன்பு எப்பமா விட்டுருக்கான் அந்த அம்பு அது வந்து மரக்கிளையிலே தங்கியிருந்திருக்கு அந்த மரக்கிளையிலே தங்கியிருந்த அம்பை அதாவது யமதர்ம ராஜா கடந்த கால யாம தூதன் இவங்க மூணு பேரும் காற்று வடிவத்துல அவன் தள்ளி அவன் மார்புல வந்து புகுந்து விட்டு விட்டது ஆமா எப்பமோ எய்த அம்பு அதனால உயிரை விட்டுட்டா அந்த அம்மா வேடன் விட்டு அம்புதான் அது எப்ப அவளை கொல்லதற்காக விடவில்லை காற்று தள்ளி அந்த காற்றாகவே இந்த காலம் கொண்டு அங்க விட்டுட்டான் ஆமா இதெல்லாம் செய்யறதுக்கு இது பெரிய காரியமா ஏமகால தூத அப்படின்னா அப்பதான் நினைச்சாரா ஆகா அப்ப நல்லதுதான் அப்படின்னா அந்த மன வேடுவனை விட்டு அம்பல்லை வேடன்தான் குற்றவாளியாக உள்ளவன் என்று காலன் தூதன் பேசியதை கேட்டவர் அதிலிருந்து ராம
அவை எல்லாம் தெரிந்து கொண்டோம் தெரியுமா? என்ன தெரிந்து கொண்டோம்? தீராறு விவகாரத்தை தீர்ப்பவன் இறைவன் தான். இறைவன் தான். ஆமா ஆமா, அந்த இறைவன் ஒருவன் தான், அவன் தீர்க்க முடியும். தீர்க்க முடியும். இந்த கருத்தில் தான் என்னுடைய முருகப்பெருமானாகியே, முருகப்பெருமானாகிய இறைவனுமாக அவனே, மகாதேவனுமாகிய மகாதேவன் மாயன் பெருமானுமாகியே, மாயன் பெருமானுமாகிய இந்த கருத்தில் தான் வள்ளுவர் பெருமான் பேசினார். வள்ளுவர் பெருமான் பேசினார். என்ன பேசினார்? என்ன பேசினார்? சமம் செய்து சீர்தூக்கும் தேவல் கோல் போல், அதாவது ஒரு நூல் கோடாமை சான்றோர் ஒரு அணியாக வந்தால், அணியாக வந்தால் மங்களமாக நிறவரார் என்று வன வேடன் கொட்ட சொல்லானது சொல்லாது. தீரோர விவகாரத்தை தீர்த்து வைப்பவன் தான், தீர்த்து வைப்பவன் தான் தெய்வம் தவிர எந்த மனிதனால உலகத்தில் முடியாது. முடியாது. தெய்வம் ஒன்றுதான் தீர்க்க முடியும். தீர்க்க முடியும் என்று வன்மையாகவே விவகாரத்தை தோன்றே, விவகாரத்தை தோன்றே ஆண்டவராகிய சோமசுந்தர பெருமானை வணங்கிக் கொண்டு அனாவாக அவனை தீராரகரத்தை தீர்ப்பவன் தெய்வம் என்று, தெய்வம் என்று அழகாகவே ஆண்டு வருகிறான் குலத்துங்கே அருகமண்டல். எஸ்பி முத்துலட்சுமி பால் பாண்டி அவர்களுடைய அருமையான இந்த வில்லிசையை நாம் கேட்டோம். உண்மையிலேயே இந்த வெங்கல குரலுக்கு சொந்தக்காரமா போன புத்தக திருவிழால இங்கே வந்தாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தாங்க, இன்றைக்கு கலைமாமணி விருதோட இந்த புத்தக திருவிழால வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல கரகோஷம் எழுப்புவோம். இவர்களுடைய குரலை கேட்காத தென் மாவட்டங்களே கிடையாது. இந்த வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் திருமதி எஸ்பி முத்துலட்சுமி அவர்கள்.